அதான் அரிசியாக லிஸ்ட்டு போட்டு காமிச்சிட்டாங்க. உடலில் உலகமே உருவாகுது, உலகத்தில் கல் இருக்குது, கல் வழியாக தண்ணி ஒழியாது, மரம் முளைக்குது, உடம்பு பரிசு, அதை விட்டு ரோடு போட்டோம், டிராஃபிக் போடணும், டிராஃபிக் போலீஸ் பெல் அடிப்பார், பெல் அடிச்சுட்டு சோப்பு போட்டார், சோப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எரிகிற மெழுகு ஊற்றி விசிறி வச்சு அமுத்த சொன்னாங்க. அமுத்தாலும் கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டார், கூலிங் கிளாஸ் எடுத்து தம்பு போட்டு ரெண்டு தம்பில் அடித்தார், வீட்டை பூட்டு போட்டு கிளிப்பை மாட்டி சொம்பு எடுத்துட்டு வந்துட்டார். ஒரு ரெண்டு அர்ணவும் தர்ஷாவும் ஒரு ஒரு பாயிண்ட் கூட இருந்தா கூட ஈஸியா மேட்ச் வின் ஆயிருக்கலாங்க. பாய்ஸ் டீம் நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு சம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. எப்படிங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உலக உருண்டு வந்துச்சு, உலகில இருந்து கல் ஃபர்ஸ்ட் கல் வந்துச்சு, கல்ல இருந்து தண்ணி வந்துச்சு, இந்த மாதிரி வந்து ஒரு டாக்டிக்கலா வந்து ரொம்ப பிரில்லியண்டா பண்ணாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஒரு 10க்கு மேல வாங்க வரச்சேன், ஆனா 10-15 அடிச்சிட்டாருங்க மனுஷன் வேற லெவலு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் ஆனந்தி வந்து கேட்பாங்க. ஏன்னா ஆனந்தி தர்ஷா அதுக்கடுத்து வந்து பபி மூணு பேரும் வந்து போவாங்க, உள்ள போவாங்க. அவங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 24 பாயிண்ட் எடுத்துப்பாங்க. எப்படி நீங்கள் 15 அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாருங்க. வேற லெவலில் இருக்க அப்போ தான் இந்த டாக்டிக்ஸ் சொல்லுவார். அந்த வீடியோ தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, ஆட் பண்ணுறேன். ஒரு மைண்ட் கேமில் வந்து எப்படி பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஜிவ கலைஞர் கருணாநிதி வந்து சிவாஜி கணேசனுக்கு எழுதின ஒரு டாபிக் வச்சு சூப்பராக பேசியிருப்பாங்க. அது அதுவே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாரு. நாளுக்கு நாள் வந்து அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கு வந்து ஏறிட்டே இருக்காங்க. சிறப்பாக ஆடுறாங்க, நல்ல கண்டஸ்டன் தானே, நல்லா ப்ளே பண்ண நல்லதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.